என்னடி சோப்ல சுகர் வருது நுர வர மாட்டது யோ அது என்ன மைசூர் சாண்டல் சோப்பா மைசூர் பாக்கியா மைசூர் பாக்கா அத ஏன்டி இங்க வச்ச நான் எங்க வச்சேன் காலையில சோப்பு நினைச்சு உங்க அம்மா தான் எடுத்துட்டு வந்தாங்க நீ சொல்ல வேண்டியதானே ஆ நீயாவது கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன் கண்டுபிடிக்கிற இடம் ஆடி இது அதுக்கு வாய்ப்பே இல்லடி எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன் அப்படியே உருண்டை செஞ்சா என்ன பண்ணுவே உலக்கையாலே உடைப்பண்டி அதிரசம் அம்மிக்கல் இருக்குடா சுளியா சுத்தி இருக்குடி பூந்தி பூரி கட்டை முறுக்கு முந்திரி கட்டை உலந்த வடை உரக்கல் கள்ளவடை கடப்பா கல்லே வச்சிருக்கேன் டி அவ்வளவு பயம் இருக்குல்ல அப்புறம் ஏன்டா அவ்வளவு பலகாரம் செய்ய சொல்ற நேத்தாவ மாமா ஒருத்தன் நான் குடுத்து வச்சேன்னு சொன்னான்டா இவ செஞ்ச பலகாரத்தலாம் அவனுக்கு குடுத்து இனிமே இப்படி பேசறத நிறுத்துனா அவனுக்கு புரிய வைக்கணும்டா சரி புலம்பாதவனே உன் மனசுல மட்டும் பார இல்ல உன் பொண்டாட்டி பலகாரத்திலயும் பார இருக்குன்னு அவ சொந்த பந்தத்துக்குலாம் சொல்லிருவான் சொல்லுடி எங்க மாமா இருக்க நான் பண்ணையில இருக்கேன் டி சரி பால்கோவா செய்ய சொன்னில்ல ஆமா நான் பக்கத்து வீட்ல பால் வாங்கிட்டேன் நீ வரும்போது கோவாவை வாங்கிட்டு வந்துரு ஏண்டி கோவா என்ன கோயம்பேடு சந்தையில இருக்குது அது ஒரு மாநிலம்டி மாநிலமா ஆத்தாடி என்ன தம்பி எப்படி இருக்க இருக்கேன் இருக்கேன் ஆனா நீங்க யாருன்னு தெரியல நான் உன் தாத்தா வழி சொந்தம்ப்பா இவன் தாத்தாவே எந்த வழி இல்லாம தான் செத்தான் இவன் எந்த வழி வந்திருப்பான் நீ சின்ன புள்ளையா இருக்கும் போதே நான் வெளிநாடு போயிட்டேன்ப்பா அவ்வளவு அக்கறையா இருந்தா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் போயிருக்க வேண்டியதானே சரிண்ணா என்ன பார்க்க தான் வந்தீங்களா உன்னை ஏன்பா நான் பார்க்க வரேன் என் பொண்டாட்டிக்கு தெரியாம குழந்தையாளுக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம்னு ஆசையா இருக்கு பரவாயில்ல கொடுத்து வச்ச குழந்தையா சரிண்ணா வாங்கி கொடுக்க வேண்டியதானே அது ஒண்ணும் இல்லப்பா ஏன்னா கடை இல்லையா அதெல்லாம் இருக்குப்பா காசு இல்லையா அதுவும் இருக்குப்பா அப்புறம் என்னென்ன பிரச்சனை எனக்கு குழந்தையாவே இல்லப்பா சரிண்ணா தீபாவளிக்கு வெடிலாம் வாங்கியாச்சா தம்பி வெடிக்கு பதிலா நாலு செடி வாங்கி வச்சா வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது வருஷத்துல 365 நாள் வெட்டியாதான இருக்கீங்க அப்பலாம் செடி வாங்கி வைக்க வேண்டியதானே அப்புறம் வெடி வெடிச்சா பறவை விலங்கெல்லாம் பயப்படும் எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு அப்படியா தீபாவளிக்கு வீட்ல என்ன ஸ்பெஷல் சார் மட்டன் சிக்கன் அப்புறம் காடை இப்பலாம் பறவை விலங்கு கஷ்டப்படாதே சரிப்பா நீ வெடி வாங்கலையா எங்கன கவர்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு மேல வெடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டாங்க வெடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டதுக்கு குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருந்தா பல குடும்பம் நல்லா இருந்திருக்கும் அப்படியே தம்பி என் பொண்டாட்டியும் 2 மணி நேரத்துக்கு மேல புடவை வளையல இருக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ குழந்தையா இருக்கு அதான் 2 மணி நேரத்துக்கு எதுக்கு 2000 செலவு பண்ணி வெடி வாங்கிட்டு அதான் 200 தீபாவளி முடிச்சிட்டேன் அப்படி என்னப்பா 200 முடிச்சிட்ட எப்படி என் பொண்டாட்டி வெடிச்சு தள்ளுறா பாத்தியா அவ்வளவுதானே தீபாவளி 200 கொசுவையும் முடிச்சாச்சு தீபாவளியும் முடிச்சாச்சு இது நல்ல ஐடியாவா இருக்கப்பா நானும் 2 வாங்கிட்டு போய் குடும்பத்தோட கொண்டாடுறேன் சொல்லிட்டு பாரு வெறுப்பேத்த வீட்டுக்காரி கடுப்பேத்த நீங்க குறை சொல்ல சொந்தக்காரன் குறைக்க 2 நாய் இதை விட தீபாவளிக்கு என்ன வேணும் எங்களுக்கு தீபாவளி போனஸ் என் பொண்டாட்டி செஞ்ச மொத்த பலகாரமும் உங்களுக்கு தான் போ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சும்மா தான் கேட்டேன் போட்டு தள்ள ஓனரே போட்டு குடுக்க ஓனர் பொண்டாட்டி ஓட்ட ஓடு கொட்டா ஒதுங்க நாள் முந்திரி மரம் இத விட தீபாவளிக்கு என்னையா வேணும் அவ்வளவுதான் முடிஞ்சது அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள்